ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கசப்படிக்கிறதுக்காகவே செய்யவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த கசப்பு வந்து ஈஸியாக போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ குழம்புக்குனா ரவுண்டாக கட் பண்ணுவோம், இல்லைனா வந்து பொடியாக கட் பண்ணாலும் சரிங்க. அந்த உள்ளக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுறணுங்க, நல்லா கலந்து விட்டுட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டுருக்கோம், அந்த உப்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வடித்து காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கும்போது கசப்பு வந்து அதிகமாக இருக்காதுங்க. நம்ம வெள்ளமெல்லாம் சேர்த்து குழம்போ இல்லை பொரியலோ செய்யணுங்கிறது கிடையாதுங்க, கசப்பே இருக்காது. இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நல்லா ஒரு தடவை கழுவிடணுங்க. தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா ஒரு துளி கூட கசப்பு இருக்காதுங்க, வெள்ளமும் சேர்த்து தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாங்க. இந்த மாதிரி பீட்ரூட்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே பார்த்திங்கன்னா காய் வந்து அப்படியே சுருங்கி போயிடுங்க, கெட்டுரும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, காய் வாங்கிட்டு வந்த உடனே எப்போவுமே வந்து இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மேல் பக்கம் அந்த கீழ்ப்பக்கமும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு காயுமே கட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. அந்த சுருக்க மாதிரி ஆகுங்கள, காய் அப்படி சுருங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகாமல் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே காய் வச்சு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுடணுங்க. போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு மேலேயுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. இது வந்து அடிக்கடி தேவைப்படக்கூடிய டிப்ஸ் தாங்க இது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிக்கு வந்து தோல் உரிச்சுதாங்க யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த தக்காளி பழத்தை வந்து கீறி விட்டு தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் தோல் உரிப்போங்க. மெயினாக வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து தனியாக சமைக்கும்போது தக்காளியோட மசிச்சோம் அப்படின்னா அது மாதிரி வாயில் தட்டுப்படுங்க குழந்தைகளுக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தோல் உரித்து தான் வந்து சமைப்போம். அதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா தாங்க இது. தண்ணியில் வேக வைக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, கத்தியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூன் வச்சு நல்லா தக்காளி பழத்து மேலே இப்படி அழுத்தி விட்டுறலாங்க. அழுத்தி இப்படி தேய்க்கணும். அந்த சுருங்குது பார்த்திங்களா, தக்காளி வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் தேய்ச்சி விட்டதோ லைட்டாக அந்த தக்காளி வந்து சுருக்கம் கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா பக்கமே இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேல் சைடு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே பழத்தை திருப்பி வச்சு அடுத்தது வந்து கீழ்ப்பக்கம் வந்து இதேமாதிரி பண்ணிக்கலாங்க. அந்த தக்காளியோட எல்லா பக்கத்துலேயுமே கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த உள்ளே வந்து கொஞ்சம் சுருக்கம் வந்துடுங்க மேலே. இனி வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு செஞ்சிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சு மறுபடியும் அதை ஆற வச்சு உரித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. லைட்டாக வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டுடலாங்க. ரொம்ப அழுத்தி வந்து கட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கையிலே வந்து நம்ம எப்படி உரிப்போம் இல்லைங்களா, இப்போ வெந்த தக்காளி வந்து நம்ம எப்படி உரிப்போமோ அந்த மாதிரி உரித்தாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் அப்படியே ஈஸியாக வந்துடுது பாருங்கள். நீங்கள் ஒரு ரெசிபிக்கு ஏதாவது வந்து தக்காளி உரித்து நமக்கு வேணும் அப்படின்னா வேக வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாங்க. இந்த மாதிரி குக்கரில் வந்து சாப்பாடு வைக்கும்போது அந்த கஞ்சி வந்து மேலே வரும் இல்லைங்களா, நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இது. இந்த மாதிரி வந்து அரிசி கழுவி நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும்போது தண்ணியோட அளவு வந்து அந்த கைப்பிடி வந்து தாண்டி வரக்கூடாதுங்க. மேலே அந்த கைப்பிடியோட இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூ போடுறது, அதுக்கு கீழே தான் தண்ணி இருக்கணுங்க. அதுக்கு மேலே வராமல் இருந்தாலே மேக்ஸிமம் வந்து அந்த கஞ்சி வந்து மேலே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாங்க. இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மடக்கி தாங்க வைக்கணும். அப்போ அந்த மடங்கு நேரத்தில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிடும். அப்போ அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி வேணுமோ, இப்போ குழம்புக்கு வேணால் நீளமாக கட் பண்ணிக்கலாங்க, இல்லை வந்து இதை கிரேவிக்கு பொரியலுக்கு அப்படின்னா குட்டியாக கட் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாங்க. நீங்கள் அப்படியே வந்து மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இடம் பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நீட்டாக அடுக்கி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ முருங்கைக்காய் இருந்தாலும் நல்லாவே இடம் பிடிக்குங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க.
அப்படியே இருக்குங்க. ஒரு 2 வாரத்துக்கு மேலேயும் முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.